வெள்ளை முடிகள் கருப்பாக்குறதுக்கு வந்து ஹேடை வீட்லேயே இயற்கையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் சேகரிக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு செம்பருத்தி பூ வந்து ஒரு 10, கரிசலாங்கண்ணி பூ அதோட இலைகள், இது வந்து கரிசலாங்கண்ணி உங்களுக்கு மஞ்சள் பூ வெள்ளைப்பூ இந்த ரெண்டு கலர்ல கரிசலாங்கண்ணி செடி இருக்கு. ஸோ இதில் நீங்கள் எதை வேணா எடுத்துக்கலாம். இந்த இலை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மருதாணி இலைகள் வந்து ஒரு 2 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கரிசலாங்கண்ணி பூ மற்றும் இலைகளை அரைச்சு பேஸ்டாக 1 கப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மருதாணியும் அரைச்சு 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அரைக்கிற போது இந்த செம்பருத்தி பூவையும் மருதாணியுடனோ இல்லை கரிசலாங்கண்ணியோடையோ சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கத்தா பவுடர்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கத்தா பவுடர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மரத்தில் பட்டையிலிருந்து தயாரிக்கப்படுற பொடி, மரத்துடைய பட்டையுடைய பொடி. இந்த பொடி வந்து என்னன்னா, அதுக்கு ஸ்பெஷாலிட்டி அடர்ந்த கருப்பு நிறத்தை கொடுக்கும். கத்தா பவுடர் 1/4 கப் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இந்த பேஸ்டோட நல்லா கலக்கிக்கோங்க. இதை அப்ளை, இதை வந்து முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கோங்க. நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இந்த மருதாணி யூஸ் பண்ணினா முடி வந்து பிளாக் ஆகாமல் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கான ரெமெடி தான் நம்ம இப்போ இந்த கத்தா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறது. கத்தா பவுடரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நல்லா அடர்ந்த கருப்பு நிறத்தை கொடுக்கும் கூந்தலுக்கு. கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. முடி கருப்பாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1 or 2 months வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்களாலே போதும். இது வந்து கூந்தலுக்கோ இல்லை உங்கள் உடலுக்கோ எந்த பாதிப்பையும் கொடுக்கறதில்ல. அதோட முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது.